ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயம் சதோசியில் சார் லாஸ்ட் டேட் என்னைக்கு சார் முடியுது, இல்லை இன்னைக்கு முடியுதா 10 நாளோட இல்லை நாளைக்கு முடியுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா சார், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக மெயில் வந்துருச்சு சார். நான் ஆல்ரெடி நான் அயம் சதோசிக்கு மெயில் பண்ணியிருந்தேன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதை நான் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அதுதான் என்ன அந்த மெயில் என்ன நாங்கள் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, அயம் சதோசிலேருந்து எனக்கு மெயில் வந்தது என்னென்னா, இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் மெயில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே வெயிட் பண்ணுங்கள். கீழே இங்கே இருக்குது பாருங்கள், அயம் சதோசி. ஓகே இங்கே இருக்குது பாருங்கள், அயம் சதோசி கீழே மெயில் பண்ணது. சப்ஜெக்ட் வந்து ஐடி ரியாக்டிவேஷன் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருப்பேன். மெசேஜ் என்னென்னா, ஹாய் சார் மேடம், அயம் சதோசி குளோபல் ஆல்ரெடி ஜாயினிங் ஓல்டு மெம்பர்ஸ். ஆல்ரெடி அயம் சதோசியில் பழைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு $50 ஐடி ரீஆக்டிவேஷன் லாஸ்ட் டேட்டு என்ன கொஞ்சம் சொல்லுங்கள், டீட்டெயிலு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் மெயில் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அயம் சதோசி நீங்கள் டைரெக்டாக இதில் பார்த்தா கூட தெரியும், ஃப்ரம் அயம் சதோசி குளோபல் நம்மளோட மெயில் சப்போர்ட் டீம்னு சொல்லி மெயில் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எனக்கு ரெஸ்பான்ஸ் வெப்சைட்டு சப்போர்ட் என்குவரின்னு சொல்லி அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க எனக்கு. நோ லாஸ்ட் டேட், லாஸ்ட் டேட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் வில் ஹேப்பன், யூ கேன் ரீஆக்டிவேஷன் வென் எவர் யூ வாண்ட், நோ ப்ராப்ளம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ணலாம் எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ வில் கெட் டெய்லி ஆர்ஒய் ப்ளஸ் நியூ பைனரி இன்கம் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெய்லி ஆர்ஓயெல்லாம் பிஸ்னஸ் வேறுல க்ரெடிட் ஆகும். ஓகேங்களா, அதேமாரி நியூ பைனரியும் உங்களுக்கு டெய்லி க்ரெடிட் ஆகும். ஓகேங்களா, தேங்க்யூ அயம் சதோசி குளோபல் சப்போர்ட் டீம்னு சொல்லி அவங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் கூமின்னு கிளிக் பண்ணால் பாருங்கள், ஃப்ரம் அயம் சதோசி அட் ஐஎம் இந்த சப்போர்ட்டு அட் அயம் சதோசி டாட் குளோபல் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறது வருஷம் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அயம் சதோசியிலேருந்து சார் டேட் இன்னைக்கு முடியுதா இல்லை நாளைக்கு முடியுதா இல்லை எனக்குங்க சார் பண்ணணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $500 நான் பண்ணியிருக்கேன், $1000 பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ போடலான்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆல்ரெடி அப்டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் வேறுல தான் க்ரெடிட் ஆகும். ஓகேங்களா, ரீஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எப்பயும் போல் பிஸ்னஸ் வேறுல க்ரெடிட்டே ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தால் நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ணும், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, ப்ளஸ் உங்கள் லீடருக்கும் யாருக்கும் சென்ட் பண்ண முடியாது, உங்கள் டவுன்லைனுக்கும் சென்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா உங்கள் ரெஃபரலில் யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுங்க பார்த்தீங்களா, நியூ மெம்பர் அவங்களையும் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி வைக்க முடியாது. இந்த மூணு ஆப்ஷனும் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஐடி என்றைக்கு நீங்கள் ஐடி ரீஆக்டிவேஷன் பண்ணுறீங்களோ $50 போட்டு அன்னைக்கு தான் உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுறதா இருக்கும், நீங்களே உங்கள் ஐடியை பேமெண்ட் $50 போட்டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களை புது மெம்பர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மூணு ஆப்ஷனும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ப்ளஸ் இந்த $50 ரீஆக்டிவேஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வேறுல க்ரெடிட் இந்த சாரி விட்ரா வேலெட்டில் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு